நாங்க இப்போ குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். தண்ணி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டா வந்திருக்குது. பட் இருந்தாலும் நாங்க பாரு ஆழம் கம்மியா, தண்ணி அங்க தான் வேகமா போயிட்டு இருக்கு. நாங்க இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கிறத குளிக்க போறோம். ஓகே, நானும் போயிட்டு ஜெர்கின்லாம் கழட்டிட்டு குளிக்கிறது ரெடியா வரேன். பாய். ஹாய், குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்கல்ல, நாங்கள் அந்த ஓரமாக குளிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து அடுத்து நம்ம மூவ் ஆகலாம். எங்கெல்லாம் அடுத்து சமைக்க கொடுத்துருந்தோம்ல அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் மசாஜ் பண்ணுற இடம், ஆயில் மசாஜ். அது எவ்வளோ வாங்குறாங்க தெரியல, 100 to 150 ரூபா தான் வாங்குவாங்க நினைக்கிறேன். ஸோ கை கால் உடம்புல எங்கே போயிருந்தாலும் அடித்து துவச்சி புளிஞ்சு எடுத்துருவாங்க, அதனால மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ டப்பு டப்புன்னு சவுண்டு தான் கேட்கும், அடிப்பாங்க, அடிக்க மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு மசாஜ் பண்ணுறதுல. ஸோ சில பேர் ஹெட் மசாஜ் மட்டும் பண்ணிப்பாங்க, சில பேர் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணல, ஏன்னா இவங்கெல்லாம் அடித்தாங்கன்னா 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாது, உடம்புல வலிக்கும். ஸோ இங்கே தான் ஆயில் மசாஜ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து இந்த ஸ்பாட்டை காலி பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இந்த பரிசல் தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு 5-5 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போது தண்ணி நிறையா வருதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறைய டைம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ பிரதர் வந்து மசாஜ் பண்ணுறதுக்காக நிற்கிறாரு. தலைவர் என்ன பண்ணுறீங்க? ஹலோ, எங்கடா போகிற, எங்கடா போகிற? வாவ், ஜம்ப் எப்படி அடிச்சுட்டு போகிறோம் பாரு. இங்கே சண்டை, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறானுங்க. ஸ்டூபிட் காய், சண்டை பிடிக்காதீங்க. அடேய், என்னடா வல்டேஜ் சண்டை பிடிக்கிறீங்க? பார்க்குறீங்களா, மிமிக்ரி பண்ணிட்டா காத்துக்கிற தோத்துறாங்க. ஐயோ, நான் இல்லை, அட்டாக் பண்ண வராங்க. என்ன குட்டி பயலுன்னு பார்த்தா வெரி டேஞ்சரஸ் ஃபிலோஸாக இருக்காங்க. இந்த பிஜேவே தோட்டத்தப்போ தோத்தி விட்டாங்களாப்பா. எங்கள் பசங்கள்லாம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டாங்க. இங்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய பரிசல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு அசோசியேஷனே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பரிசலில் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, கூல் ட்ரிங்க்ஸ் இப்போ ஆட்டையே போட்டுட்டா நினைக்கிறேன். பாட்டில் மூடி கழட்டாமலே குடிக்குதா? குடிங்க, கையில இருந்தது இங்க பாரு. அவனும் ஓரமா பண்ணுங்க, அவனுக்கு பாதி குடு. வாங்கி தேவை எல்லாம் சண்டை போட்டுருக்கா. ஸோ குரங்கு கிட்ட நம்மளும் சண்டை போட்டுருக்காங்க, கூட்டிகிட்டு பிடிங்கிருச்சுன்ட்டு. ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த ஆயா கூட, அந்த ஆயாவோடய ஃபாலோ பண்ண ஆயா வந்துட்டா. ஆயா, நான் சாப்பிட வந்துடுறேன் ஆயா. பேரிகார்டு பிளாக் பண்ணி எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நான் வந்துட்டேன், பிகாஸ் இந்த ஆயா சமைக்க போகிற இடத்துக்கு போகிறாங்க. தண்ணி சவுண்டு பார்த்தீங்களா, இப்படி போயிட்டுருக்கு, பயங்கர சவுண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணி வந்து டைரெக்டாக ஆயா, இந்த தண்ணி எங்கே போவோம்? மேட்டூர், மேட்டூர் டேம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மேட்டூரில் போயிட்டு சேரும், அங்கேருந்து விவசாய நிலத்துக்கு போவோம். திருச்சி, கல்லணை,
கல்லணை அந்த மாதிரி இடத்துக்கு போகும். கணபதி பாப்பா பிள்ளையாரப்பா எங்க கேங் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அந்த பக்கமா இருப்பாங்க. சில எப்படி போறது? தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் வலிக்கிறே. இங்கே தான் நம்ம மீன் சமைச்சு கொடுக்குற இடம். மீன் நம்ம எடுத்து கொடுத்தோம் இல்லையா? ஸோ இவங்க தான் வந்து சமைச்சு இது மாதிரி வந்து ஒரு இது அடியில் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து கேங் கேங்காக சாப்பிட்லாம். நம்ம கேங்கை தேடி தான் செல்கிறேன். எல்லாருமே சமைச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதனால் வந்து வேறு லெவலாக சமைப்பாங்க. அக்கா கூட்டில் ஆட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா அரைச்சி தான் சமைப்பாங்க. அக்கா அம்சா கடை எங்கக்கா? ஆ கீழையா? ஸோ நிறைய டீம் டீமாக சாப்பிட்டுட்ருக்காங்கோ. 65 போடுவாங்க, குழம்பு வைப்பாங்க, ரசம். நம்ம இந்த பக்கம் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போயிடலாம். அக்கா வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. எங்கள் கேங்கு திருட்டு தீவிரவாதி அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? திருட்டு தீவிரவாதிங்க என்ன பண்ணுறாங்க? இவர் கண்ணாடி கழட்டவே இல்லை, ஒன்றும் பார்த்துக்கோங்க. நாங்கள் மீன் வாங்கி கொடுத்த அம்சா அந்த அக்காவோட கடை இதுதான். ஸோ எங்கள் மீன் தான் வெந்துட்டுருக்கு நினைக்கிறேன். எங்கள் மீன் தான்க்கா? எங்கேது இல்லையா? அங்கே இருக்கா? ஸோ எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீன் 65 எண்ணெயில் பொறிக்குது. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. கமகமாக வந்து கொதிக்கின்றது. இது அரிசி போட்டுருவாங்க சாப்பாடு. ஸோ இது மாதிரி தான் செய்வாங்க. எல்லாமே நம்ம வில்லேஜ் சமையல் மாதிரி பண்ணுவாங்க. கூட்டாட்டி நாங்கள் வாங்கி கொடுத்த மீன்லாம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரலில் கூட்டாட்டி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மீன் தான் போச்சு, இங்கே இருக்கு. எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாக்கா சமைச்சிட்ருக்காங்க, சமைச்சிட்ருக்காங்க. இப்படி செல்ஃபியில் காட்டுறேன். இது பொறிக்கிற மீன், அது எண்ணெயில் பொறிகிற மீன், அது மீன் குழம்பு, அது சாப்பாடு. ஆம் வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். அந்த கேங் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே இங்கே உட்காந்துருக்கிற அந்த டெரர் பாய்ஸ்லாம் வந்து இங்கே சாப்பிட வருவாங்க. பாட்டி தான் வந்து பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட். அம்சாக்காவுடைய மாமியார் இருவங்க. பாட்டி சூப்பராக சமைப்பாங்க, அம்மா தானே? எஸ், பாட்டி தான். நாங்கள் வரப்போ எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாட்டு சமையல் மாதிரி சாப்பாடு, குழம்பு, 65 ரசம் அப்புறமா வச்சு தருவாங்க. அவர் ஐயர் ஐயர் நகைச்சுவை எப்பவுமே சொல்லிக்கிட்டே வரல. ஐயர் பயங்கர ஐயர் என்ன நகைச்சுவை பண்ணுற? ஐயர் சொல்லு, என்ன பாட்டு பாடு? மாதான்றது யாரு? எங்களை வந்து உட்காரதுக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் இந்த தண்ணி போகிற இடத்துக்கு பக்கத்தில் தான் உட்கார போகிறோம். அக்கா பாய் விரிச்சு போட்டுருவாங்க. தண்ணி போகிற இடம் மாற்றுக்கோங்க, இங்கே தான் உட்கார போகிறோம். ஐயே எங்கள் கூட்டு ஐயே நவுண்ட உட்காரா வீடியோ. ஆ ஓகே, இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, பங்காளி இருப்பாங்களி சரகடிக்கிறவங்க எங்களை சைடு சாப்பிட வந்துருப்பான்ல, அது மாதிரி நான்வெஜ் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். ஐயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டான், ரசம் மட்டும் தான் தின்னுவான். ஆனால் இருந்தாலும் எங்களை கூட தான் இருப்போம். நண்பர்களே, நண்பன் இந்த
இதுதான் அந்த வீடியோ திருப்புங்க அப்படி. இதுதான் வந்து ஒகேனக்கல், இது வந்து சப்ஸ்கிரைபுக்காக காயத்ரி கோசர் ககனக்கல். அடுத்து வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அம்சோடைய எஸ்டேட்டு, அம்சோடைய எஸ்டேட்டில் வந்து ககனக்கல் ஒகனல், இது வந்து அம்சோடைய எஸ்டேட்டு. இந்த இடத்துல தான் நாங்கள் சமைக்குவோம், ஏன்னா அம்சம் எங்களுக்கு எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைபர், ஒகேனக்கல் சப்ஸ்கிரைபர். எது இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஓப்பன் இருக்கா இல்லையான்ட்டு. அதனால் அவளை பற்றி கொஞ்சம் பெருமையான சொல்கிறேன். அவளுக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லை, இருந்தாலே அவங்க மூத்தாருடைய வைஃப் வந்து அம்சா உடம்பு சரியில்லை, இது மாதிரி நாங்கள் செய்கிறோம் அதுவுமே செய்வோம். நாங்கள் பின்னாடி காட்டு அந்த கண்ணாடி போட்டுற மாத்தியா, அவன் வந்து ஒரு ரொம்ப ஒரு பொறுக்கித்தனம் பண்ணியிருந்தான். அவனை திறத்தலான இந்த ஆத்து கூட்டு வந்து முளக வச்சுருக்கேன் ரொம்ப பொம்பளை பயிர். தாடிகாரா அவன் ஒரு நல்ல கேரக்டரானாலும் தான் மன உளைச்சல் ஆகிட்டான் ரொம்ப. மன உளைச்சல் காரணமாக அவர் தாடி விட்டுருக்காரு. அடுத்து உன்ன இருப்பான் செவப்பு சட்டையா, செவப்பு சட்டை வந்து அவன் ஆளுதா அப்படி ஸ்டைல் வைப்பான். அவன் ஆனால் சரியான திருட்டு எடுத்தான்பா. அவன் நிறையா புழு சட்டை அவன் ஊரே கெடுத்து போடுவான். அவன் எல்லாத்தையும் கெடுத்து அவன் தான் மாட்டு விட்டு வேடிக்கை பார்க்குறவனு. என் வாழ்க்கை கெடுத்தவனே அவன் தான். செவப்பு செவப்பு உண்டா, அவன் அவன் பெரிய அளப்பா பகாக்கல்லையடி. எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒழிஞ்சுக்குவோம் பரிசடியில். டூ மாஸ்டர் அவரு கேங் லீடரே அவர் தான் இப்போ கேங் லீடர், கேங் லீடர் அவர் தான். அடுத்து மகள் யூடியூப் ஹாய் சப்ஸ்கிரைப், நாங்கள் ஒகேனக்கல் சப்ஸ்கிரைபர், நாங்கள் வீடியோ பண்ணிடுறோம், ட்ராக் பண்ணுறோங்க. போ பயங்கரமான திருட திருட்டு திருடு, பெங்களூர்ல இருந்து திருடுறதுக்கே வந்தாங்களாம். கேலி திருடுறவரு, ஒரே பொண்ணுங்களே கூட விடமாட்டாமா ரோட்ல. பார்த்து பிரச்சனை பண்றதுதான் வேலையை. இவெல்லாம் வேணா சண்டைக்கு போகணும், இல்லை ஏன்னாங்க இல்லை எஸ்காட் ஓட்டமலை எஸ்காட்டில் தான் கணுனாங்க. ஃபுல்லாக முடிஞ்சாச்சு, அதனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே பில்லு பில் அடிச்சுக்கலாம். எல்லாம் பில் அடிச்சு வாங்கடா.
நாளைக்கு கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம். எல்லாமே கொஞ்சம் இன்னும் மூணு பேர் வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த கேட்டு தாண்டி தான் வந்து குளிக்கிறதுக்கு போகணும். அவங்களாம் போயிட்டு வராங்க. நாங்கள் இந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வரப்போ அந்த பக்கம் ஃபால்ஸ் எல்லாத்தையும் காட்டுறோம். ஸோ எங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் இப்போது 5:30 ஆயிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும். எஸ் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துல போகல. கோஸ்ட் ரைடர் காவல்துறை அது ஏறி வந்துட்டா போல கிளம்புங்க அப்படி சொல்கிறதுக்கு. என்ன காட்டியா? ஆ சரி ஓகே, நாங்கள் எங்கேருந்து கிளம்புறோம். பாய். மறக்காம பெல் சரி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சாலுமே பிடிக்கலனாலுமே லைக் பண்ணுங்க. அப்புறம் இட்ஸ் மீ விஜய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்க பிடிக்கலனா கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ வெறும் பெரும் தொற்றுக்கு ஆளாயிருவீங்க. பாய், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.